சாய் டிவி ஸ்மார்ட் எல்இடி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்களுடைய கம்பெனி தான் வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிவி எல்இடி டிவியை வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா 3800 வரும். 32ங்க 32னா 5000 வரும். 40 பாத்தீங்கன்னா 9000 வரும். ஓகே 40 40 இன்ச் 9000ங்களா? அவ்வளவுதான் சார் வரும். ஒரு வருஷம் கூட ஆகும் சொல்ல முடியாது. எங்க நேம்லயே வந்து எடுத்துக்கலாம் சாய் டிவின்னு ஒரு எங்க நேம்லயே. அப்படி எங்க நேம் சாய் டிவி வேணா எங்களுக்கு எங்களோட நேமே வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டா அது பண்ணி கொடுக்குறோம். ஓ நம்ம லோகோ போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லீங்களா? சூப்பர். நம்ம கொடுக்கற டிவிக்கு அதாவது நான் வாங்கி வியாபாரம் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த 2 இயர்ஸ் கொடுக்கலாமா? ஆமா கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ் எனி வீடியோ. நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நாட்டாம்பள என்ற ஒருத்தர் வந்திருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா சாய் டிவி ஸ்மார்ட் எல்இடி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்களுடைய கம்பெனி தான் வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிவி எல்இடி டிவியை வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பெஸ்ட் ப்ரைஸிங்கில். ஓகேங்களா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அது போக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கப்போ அதில் வந்து ஒரு டிவி ஷோரூமாக வச்சா கூட நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஓகேங்களா? எண்ட் யூசருக்கு யூஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இவங்ககிட்ட என்னென்ன ப்ரைஸிங்கில் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எங்களோட டிவி குவாலிட்டி கொடுக்குறாங்க, அதாவது வாரண்டியாக கொடுக்குறாங்க, இன்னும் என்னென்னவளோ நமக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் பண்ணி தராங்கன்றது வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பில்லை சொன்னீங்க, வாங்க அடிக்கல படம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது 5 இயர்ஸாக வந்து பெஸ்ட்டாக சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து அட்டன் பண்ணக்கூடிய விஷயமா நிறைய பேர் இந்த ஒர்க்காகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு 10 to 5:30 வரைக்கும் இவங்களுடைய கால் டைமிங். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் அதுக்கு மேலே ஃபோன் அடிச்சுட்டு வந்து எடுக்கலை அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா 10 to 5:30 வரைக்கும் இவங்களுடைய கால் அட்டன் பண்ணுற நேரம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இப்போ நம்ம டிவி நேம் என்ன, நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் மேடம்? சாய் டிவி ஸ்மார்ட் எல்இடி பிரைவேட் லிமிடெட் வந்து கம்பெனி, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, நாட்டம்பள்ளி தாலுகா தான். ஓகே மேடம். சாய் டிவி இருக்கு, அகர்பத்தி இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதாவது ஃபுல்லாக ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது டீலர்ஸ். ஓகேங்களா? ஸோ எண்டியூசர் கிடையாது, டீலர்ஸ்க்கு மட்டும்தான். மேடம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை வந்து டிவியில் வந்து என்னுடைய இருக்கிற பிஸ்னஸில் அட்டாச் பண்ணி வைக்கிற அப்படின்னு போது இது எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸாக அமையும் எல்இடி டிவின்றது? கண்டிப்பாக அமையும் சார். இப்போ மந்த்லி வந்து 1 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது மட்டும் 1 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அந்த 1 லட்சக்கான ஸ்டாக் வந்து நீங்கள் அப்போ உடனே எடுத்துக்கலாம். ஓகே. அதுலேருந்து ஒரு 50,000 எய்ம் பண்ணலாம் கண்டிப்பாக. மந்த்லியாக சொல்கிறீங்களா இல்லை வந்து ஆனுவலாக சொல்கிறீங்களா? ஒரு டைம் எடுக்கும் போது சொல்கிறேன். ஓகே ஓகே. நம்ம எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்றோம்ன்ற பொறுத்து. சோ இந்த ஃபீல்ட் அதிகமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அதிகமாகவே வரும். கண்டிப்பா. இந்த ஃபீல்ட்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு மேடம்? ஏனா எல்இடி டிவி ஃபீல்ட்ன்றது இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு சார். எல்இடி வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஓகே. சோ என்ன வந்து ஒரு பிரைஸ் மட்டும் கரெக்ட்டா நம்ம வைக்கணும் இல்லீங்களா? இதல தான் விஷயமே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற டிவி வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய நேமே போட்டு கொடுப்பீங்களா இல்லை உங்கள் நேம்லாம் நீங்கள் தருவீங்களா? எங்கள் நேம்லேயே வந்து எடுத்துக்கலாம் சாய் டிவின்னு ஒரு எங்கள் நேம்லேயே. அப்படி எங்கள் நேம் சாய் டிவி வேணா எங்களுக்கு எங்களோட நேமே வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டால் அது பண்ணி கொடுக்குறோம். ஓ நம்ம லோகோ போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சூப்பர். இப்போது மினிமல் ஒரு 1 லட்சம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை விட கம்மியாக நம்ம எடுக்க முடியுமா? ஏன்னா வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்னு பண்ணும்போது ஒரு 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை வந்து ஒரு 60,000 to 70,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதை எடுக்க முடியுமா? எடுக்கலாம் சார். ஓகே. ஸோ பேக் டு பேக் என்னென்ன எங்களுக்கு பிஸ்னஸ் உண்டான ஒரு பேக் போனால் இருக்க போகிறீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் எடுக்கிறீங்கன்னா அதுக்காக வால் மவுண்ட்டு போஸ்டர் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம்.
சப்போர்ட் வந்து சர்வீஸ் வந்து 2 இயர் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். என்ன ப்ராப்ளம்னால நாங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம். இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு? ஏன்னா வீடியோ ஓப்பன் பண்ணாவே எல்இடிவி நிறைய வருது இல்லைங்களா? ஸோ பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குங்க? பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே போகுது சார் இப்போ. ஓகே, ஸோ ஆனால் தைரியமாக எடுத்து பண்ணலான்றீங்க? கண்டிப்பாக தைரியமாக பண்ணலாம், நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் சார். இப்போ ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்க. ஸோ இப்போ மெயினாக எங்களுடைய கேள்வி எல்லாத்துடைய கேள்வியும் கூட, இப்போ டிவியோட ப்ரைஸ் எவ்வளோங்க? ஏன்னா வந்து நம்ம எடுக்க போகிறோம், ஸோ ப்ரைஸ் தெரிஞ்சாலே எடுக்க முடியும். ஸோ என்னென்ன ப்ரைஸ் வருதுங்க மேடம்? டிவி வந்து 24 இன்ச்சஸ் வந்து 65 வரையும் இருக்கு. 24ல 65. ஓகே ஓகே ஓகே. 24 வந்து பாத்தீங்கன்னா 3800 வரும். 3800. 32ங்க? 32னா 5000 வரும். 5000. ஸோ அதில் வந்து ஸ்மார்ட் நான் ஸ்மார்ட் நல்லா இருக்கு இல்லைங்களா? 24லையும் 32லையும் மட்டும் நான் ஸ்மார்ட் இருக்கு, மீதி ஃபுல்லாக ஸ்மார்ட் ஓஎல்இடி மாடல். ஓகே, 32க்கு மேலே. ஆமாம். அதில் என்ன ப்ரைஸ் வருதுங்க? ப்ரைஸ் வந்து 40 பார்த்தீங்கன்னா 9000 வரும். ஓகே, 40 இன்ச்சு 9000ங்களா? அவ்வளோதான் சார் வரும். சூப்பர். இதை வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அது என்ன ப்ரைஸில்? ஏன்னா வெளியே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், 40 இன்ச்சு வந்து 9000 இங்கே தராங்கன்னா வெளியே எந்தளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ எந்தளவுக்கு வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க? இப்போ பேக் டு பேக் சர்வீஸ்ன்றது, ஏன்னா திடீர்னு ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகுது அப்படின்போது சர்வீஸ் எப்படி பண்ணி தருவீங்க? ஏன்னா நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது சர்வீஸ்க்கு வந்து இங்கே மெக்கானிக் வந்து இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் 5 to காலைல வந்து 9:30 5 o'clock வரையும் எப்போ கால் பண்ணாலும் சரி, சர்வீஸ் நம்பர் இருக்கு, நம்பர் இதில் கீழே இருக்கும் பாருங்க. ஓகே, நீங்க எப்போ கால் பண்ணி என்ன டவுட்னாலும் சரி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். சர்வீஸ்க்கு உண்டான பாண்டிங் மிஷின்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. பாண்டிங் மிஷின் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் டு பேக் சர்வீஸ்க்கு இவங்க கேரண்டி இல்லைங்களா? 43 எவ்வளோ வருதுங்க? 43னா 10,500 வரும். 10,500, 43 இன்ச்சு. இப்போ பெருசு 65 எடுத்தா? 65னா 37-35 அந்த மாதிரி. 37-35. ஸோ 2 வருஷம் வாரண்டி இருக்குது. டிவி நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு வச்சுங்க ஒரு கஸ்டமருக்கு, அப்படி இருக்கும்போது இடையில இன்கேஸ் நீங்கள் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிக்கிறீங்க, இன்கேஸ் இடையில வந்து ஒரு 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலயோ இல்லை 1 வருஷத்துலயோ ஏதோ ஒன்று ப்ராப்ளம் வருது, பேனல் ப்ராப்ளமோ இல்லை வந்து போர்டு ப்ராப்ளமோ ஏதோ லைட்டிங் ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து எப்படி எங்களுக்கு மறுபடியும் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க? நீங்கள் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொரியர் போட்டு பில் அமைச்சிட்டா போதும், நாங்கள் பார்த்து 2 டேஸில் ரிட்டர்ன் போட்டு விட்டுருவோம் மாற்றி. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறங்காட்டி? ஆமாம். ஸோ 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறங்காட்டி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டிவி கொடுத்துட்டு வேறு டிவி வாங்கிக்கலாம். இது வந்து டீலர்ஸ் பண்ணான ஒரு இது, ஓகேங்களா? ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இவங்ககிட்ட வேணும், உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே உங்களுடைய கான்டக்ட் நம்பர் போட்டுருக்கு, கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பாக்ஸ் இதுதான் இல்லைங்களா? இவங்களுடைய இன்னொரு பிளான் கூட சொல்லலாம், அதாவது சர்வீஸ் செக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வாங்கக்கூடிய டிவிக்கு அதாவது ஸ்பேர்ஸ் கிடைக்குமா இல்லை கிடைக்காதான்னு டவுட்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஆனால் இது வந்து இங்கே தேவையே கிடையாது. எல்லா விதமான மதர் போர்ட்ஸ்லேருந்து வாங்க, அதையும் பார்த்துடலாம் வாங்க. சொல்லுங்க ப்ரோ, இதை பற்றி சார். இங்கே வந்து ஸ்பேர்ஸ்க்கு எந்த குறையும் இருக்கா சார்? ஆமாம், லைட், ஏன்னா மெயினாக அதுதான் வேணும் இல்லைங்களா? ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா ஸ்பேர்ஸ் கிடைக்குமான்ற ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. மோஸ்ட்லி கஸ்டமருங்களுக்கு ஸ்பேரே கிடைக்கிறதுல தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு டைம் டிவி எடுத்துட்டா ஸ்பேரே நான் கிடைக்கிறதில்ல, எங்கேயும் இல்லையான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கம்பெனியில் வாங்குற டிவிக்கு எல்லாமே மதர் போர்டாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மதர் போர்டிலிருந்து அதாவது பேனலு மதர் போர்டு. ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சர்வீஸ் கிடச்சிருக்காங்க. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வாண்டினா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? அவைலபிள் ஸ்பேர்னு இந்த கிடைக்காதுன்றதுக்கே வாய்ப்பு இல்லை சார். ஓகே, கம்பெனி பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்பேரும் இருக்கும் சார். பட் அது இல்லாமல் குயிக் சர்வீஸும் கூட. எத்தனை நாள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க? 2 டேஸ் சார், அவ்வளோதான் சார். 2 டேஸ், 2 நாள். ஒன் டே வந்து உள்ளே வந்துடுச்சுன்னா என்ன ஃபால்ட் இருந்தாலும் உடனே டிஸ்போஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குமோ, அதாவது பேக் டு பேக் எப்படி சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இருக்கும். பிரதர், இது என்ன ரூம் பிரதர்? இது மிஷின் ரூம் சார். ஓகே, பாண்டிங் பண்ணுறேன். பாண்டிங் மிஷின், பாண்டிங் மிஷின். ஏன்னா பாண்டிங் எல்லாமே வந்து வெளியே கொடுத்தா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஓனாக வந்து மிஷினரி வச்சுருக்காங்க. ஸோ பாண்டிங்கு கவலையே இல்லை இல்லைங்களா? பாண்டிங் கவலை இல்லை சார். மற்ற இடத்துலலாம் தந்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் அப்படியே அவங்க விலையை பண்ணி அப்மேலுக்கு வந்து 10 நாளாகவும் 20 நாளாகவும் 1 மாசமாகவும் கடைசியில் 1 வருஷம் கூட ஆகும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதான் நம்மளே பாண்டிங் மிஷின் போட்டோம் சார். ஒன் டே 2 டேஸ் அவ்வளோதான் சார். பாண்டிங் மிஷின் இருக்குங்க, அது போக சர்வீஸ் சென்டரும் இருக்கு. சர்வீஸ் சென்டரும் இருக்கு. ஓகே, ஸோ பயப்படாம வியாபாரம் பண்ணலாம்ன்றீங்க? வியாபாரம் பண்ணலாம் சார். ஓகே, மற்றபடி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. மோஸ்ட்லி ஃபால்ட் வரதுல மோஸ்ட்லி வந்தா 1 டே 2 டேஸ் அவ்வளோதான் சார். அவ்வளோதான், கொடுத்து அனுப்பிச்சுட்டா டக்குனு ரெடி பண்ணி நம்ம அனுப்பிச்சுட்டலாம். அதே நம்ம மற்ற இடத்துல அனுப்பிச்சாதான் நம்ம லேட் ஆகும். எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு சார். வந்தா ஒரே நாள் அவ்வளோதான் சார்.
சூப்பர். அதாவது பேக் டு பேக் பிஸ்னஸ்க்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லுவோம். என்ன காரணம்னா எல்லா மெஷினரியும் இவங்களே வச்சுருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் பயப்படாமல் பிஸ்னஸ் பண்ணலாம், எல்இடி பிஸ்னஸ் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. எனி டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதாவது ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 5:30. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நேரில் வந்து பார்க்கலாம். நீங்கள் நிறைய வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமா நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு விதமாக புதுசாக இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா நேரில் விட ரொம்ப நல்ல விஷயங்க. அதாவது இவங்களுடைய யூனிட்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு நாலேஜாக கேதர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டீல் பேசலாம். ஓகேங்களா?